experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. தமிழக பாஜகல இருந்து நடிகை கௌதமி அவர்கள் விலகிவிட்டார். அதிமுகவில் இணைஞ்சிட்டாரு. பாத்திமா அப்படிங்கிறவர்களும் விலகி இருக்கிறாங்க, அதிமுகவில் இணைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியான விலகலுக்கு என்ன காரணம்? உள்ள எதுவும் பிரச்சனையா? ஒவ்வொரு அரசியல் கட்சியிலிருந்தும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக வரக்கூடியவர்கள், அந்த நோக்கம் நிறைவேறாவிட்டால் வேறு அரசியல் கட்சிக்கு போவது என்பது இயல்பு. இது அது பாஜகவில் இருந்து போறத மட்டும் நம்ம பேசுறோமே தவிர, பாரதிய ஜனதா கட்சிக்கு பல கட்சிகளிலிருந்து வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து பார்த்தால் இது அரசியலில் இயல்பாக நடக்கிற விஷயம், அதை நம்ம கடந்து போகணும் அப்படின்னு பார்க்கலாம். யாரை அரவணைக்க வேண்டுமோ அவர் அரவணைக்க தவறிவிட்டதா பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம சிறுபான்மையின் போனா பாரதிய ஜனதா கட்சி நம்மளை அரவணைச்சிக்கும், நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வருவாங்க. நிச்சயமாக சிறுபான்மை என்ற நோக்கத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி முக்கியத்துவம் கொடுக்காது, கொடுத்ததில்லை. இதற்கு முன்னால் அப்படி வரலாறும் கிடையாது. பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது அறிந்தது கிடையாது. பொது சிவில் சட்டம் என்பது 75 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியல் அமைப்பினுடைய 4வது பிரிவில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அன்றைக்கே சொல்லப்பட்டது. அவர்கள் அன்றைக்கே கொண்டு வந்திருந்தால் இன்னைக்கு இது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி செயல்படுகிறது, சிறுபான்மை மக்களை அழிக்க நினைக்கிறது என்ற தேவையற்ற வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது பாரதத்துக்கு வெளியே இருக்கிற ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாட்டிலிருந்து அங்கு இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக மத வழிபாடு செய்ய முடியாமல் நம்ம தேசத்துல வந்து அகதிகளாக இருக்கக்கூடியவர்கள், சொல்லப்போனா 2014க்கு முன்னால உள்ளவர்கள், அந்த மாதிரி அகதிகளுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டமே தவிர இந்த தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ கணக்கெடுக்கப்படக்கூடிய விஷயமே இது கிடையாது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது தமிழக அரசுக்கு உட்பட்டதா? இங்க இருக்கிற ஐயா ஸ்டாலின் வந்து நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்கு இதுல? எஸ்டிபிஐ தமிழகத்திலிருந்தும் தேசத்திலிருந்தும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கேடுகட்ட ஒரு ஆபத்தான இஸ்லாமிய அமைப்பு. அந்த வழியில் இன்னைக்கு தமுமுக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திரு ஜவாஹிருல்லாவும் பிரிவினைவாதிகளுக்காக குண்டுவெடிப்பு தீவிரவாதிகள் வெளியே வர வேண்டும் என்று பேசுகிறார். இதெல்லாம் ஆபத்தான போக்கு. இதை எதிர்த்த உடனே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு வேலூர் இப்ராஹிமை பிம்பப்படுத்தினால் இன்னும் 100 மடங்கு எதிர்ப்பேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். இப்போ ரொம்ப ரீசெண்டா தமிழக பாஜகல இருந்து நிர்வாகிகள் விலகிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு செய்திகள் வருது, நாமளும் பார்க்குறோம். நடிகை கௌதமி அவர்கள் விலகிவிட்டார், அதிமுகவில் இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் அணியை சேர்ந்த பாத்திமா அப்படிங்கிறவர்களும் விலகி இருக்கிறாங்க, அதிமுகவில் இணைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியான விலகலுக்கு என்ன காரணம்? உள்ள எதுவும் பிரச்சனையா? ஒவ்வொரு அரசியல் கட்சியிலிருந்தும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக வரக்கூடியவர்கள், அந்த நோக்கம் நிறைவேறாவிட்டால் வேறு அரசியல் கட்சிக்கு போவது என்பது இயல்பு. இது உதாரணத்திற்கு அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், பல கட்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஒரு 15 பேருக்கு கடந்த 1 வாரத்திற்கு முன்னால் மத்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில், அங்குள்ள மாநில பொதுச்செயலாளர்கள் முன்னிலையில் இணைஞ்சதை பார்க்குறோம். அதேமாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்த பல முக்கிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததை பார்க்குறோம். ஒரு சில பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பல நோக்கங்களுக்காக வந்திருப்பாங்க, அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்று நினைத்தால், அல்லது உட்கட்சி பூசல்ல சமாதானத்தையோ அல்லது சகிப்புத்தன்மையோட நாம் பயணம் பண்ண வேண்டும் என்ற அந்த பொறுமை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவங்க வேற கட்சிக்கு போவாங்க. இது எல்லா கட்சிகளிலும் நடக்கிறது. அது பாஜகவில் இருந்து போறத மட்டும் நம்ம பேசுறோமே தவிர, பாரதிய ஜனதா கட்சிக்கு பல கட்சிகளிலிருந்து வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து பார்த்தால் இது அரசியலில் இயல்பாக நடக்கிற விஷயம், அதை நம்ம கடந்து போகணும் அப்படின்னு பார்க்கலாம். இல்ல, கட்சியில வந்து சேர்றவங்களுடைய எண்ணிக்கை நீங்க சொல்ற மாதிரி இருக்கு, அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. பட் இருந்தாலும் கூட இப்ப வந்து பாஜக வளர்ந்து வரக்கூடிய கட்சி, நம்ம இந்தியா டுடே போல் அந்த மாதிரிலாம் பார்த்தா 20% வந்து கடக்கக்கூடிய கட்சி அப்படின்ட்டு வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இங்கிருந்து விலகி போறாங்க, அதுவும் வந்து அந்த சிறுபான்மையினரை சேர்ந்தவர்கள்லாம் விலகி போறாங்க, அந்த ஒரு நிர்வாகி வந்து விலகி போனதும், இது இது யாரை அரவணைக்க வேண்டுமோ அவர் அரவணைக்க தவறி விட்டதா பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதில் நீங்க சொல்லக்கூடிய சகோதரி ஃபாத்திமா அலி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணியில கிடையாது. அவங்க வந்து ஒரு துணை அமைப்பான இன்னொரு அமைப்பில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காக நிறைய பேசியிருக்காங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நலத்திட்டங்களை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. குறிப்பாக ஸ்ரீராம ஜென்மபூமியினுடைய அந்த நில விவகாரம், அதில் கோவில் கட்டப்பட்டதை ஆதரித்து அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. அதே வேளையில்
அவர்கள் திடீரென்று ஒரு ஞானோதயம் பிறந்த மாதிரி வைக்கிற வாதம் தான் ஏற்புடையதா இல்லை. ஏன்னா பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு அவர் அளித்த பேட்டியை நான் பார்த்தேன், அது வருத்தமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பாஜக இருக்கிறதா அப்படின்னு கேள்விக்கு, அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்றாங்க. இவ்வளோ காலம் அவருக்கு தெரியல, திடீரென்று ஒற்றை இரவில் அந்த விழிப்புணர்வு அவருக்கு கிடைச்சிச்சா? ஏதாவது எங்கள் இறை நம்பிக்கை அடிப்படையில் சொன்னால் நபிகள் நாயகத்துக்கு வகை செய்தின்னு திடீர்னு வரும் இறைவனிடத்திலிருந்து, அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது திடீர்னு ஒரு செய்தி வந்ததா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி எழுப்ப தூண்டுகிறது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ற கொள்கை இருக்கிறது, ஹிந்துத்துவா என்ற சித்தாந்தம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கட்சியில் எல்லோரும் சேர்ந்து பயணிக்க முடியும் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொண்டு தான் இந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த சித்தாந்தத்திற்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடோடு ஒருவர் பயணிக்க முடியுமான? முடியாது. அப்போ ஒரு சில எதிர்பார்ப்புகளுக்காக அல்லது வேறு சில நோக்கங்களுக்காக வரக்கூடியவர்கள் இந்த சித்தாந்தத்தோடு ஒன்றிணையாமல் அவர்கள் இருப்பார்களேயானால் நிச்சயமாக ஒரு குறுகிய காலகட்டத்தில், ஒரு 2-3 ஆண்டுகளில் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். இந்த தேர்தலுக்கு வரக்கூடியவங்க அடுத்த தேர்தலுக்கு இருக்க மாட்டாங்க, அடுத்த தேர்தலுக்கு வரக்கூடியவர்கள் அதற்கு அடுத்த தேர்தலில் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகளோடு வருவாங்க. ஒரு எம்பி கிடைக்கும், ஒரு எம்எல்ஏ கிடைக்கும், ஒரு கவுன்சிலர் கிடைக்கும், ஒரு வாரியம் கிடைக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம சிறுபான்மைன்னு போனால் பாரதிய ஜனதா கட்சி நம்மளை அரவணைச்சிக்கும், நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வருவாங்க. நிச்சயமாக சிறுபான்மை என்ற நோக்கத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி முக்கியத்துவம் கொடுக்காது, கொடுத்ததில்லை. இதற்கு முன்னால் அப்படி வரலாறும் கிடையாது. அவர்கள் இது ஒரு ஹிந்துத்துவ பேஸில் 140 கோடி மக்களும் ஒன்றிணைய வேண்டும், இந்த கட்சியுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு பயணிக்க வேண்டும், அந்த பயணத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அதை கொடுப்பாங்க. குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தில் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்குமானா கொஞ்சம் தாமதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கே தவிர உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் கருதுறேன். ஏன்னா 5 ஆண்டுகள் நான் பயணம் செய்யறதுனால நான் புரிஞ்சுக்கிட்ட உண்மை. இப்போ நீங்களே சொல்றீங்களே தாமதம்னு, அந்த தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுனா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும்னா காங்கிரஸ் கட்சியில் பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருந்தார். அவர் ஒரு இடத்துல வெளிப்படையாக பேசும்போது, நீங்கள் ஏன் இன்னும் காங்கிரஸ் கட்சியில் வந்து மாநில தலைவர் ஆகலை அப்படிங்கிற போது, இல்லை நான் வந்து கிறிஸ்துவர் அப்படிங்கிறதால என்ன ஆகலை அப்படின்ட்டு கமல்நாத் சொன்னான்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக வந்து சொன்னார். அப்போது இந்த மத சிறுபான்மையினருக்கு தேசிய கட்சிகளை இதுதான் நிலையா அப்படின்னு அப்பயே ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்போ நீங்களே சொல்றீங்க 5 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு, எனக்கும் கரெக்டான ஒரு இது கிடைக்கல, பிளஸ் வந்து முக்கியத்துவம் அந்த அளவுக்கு தரப்படலை அப்படின்னா, அப்போ அவங்க வந்து வெளில வந்து சொன்ன குற்றச்சாட்டில் என்ன தவறு இருக்கு? இல்லைங்க, முக்கியத்துவம் தரப்படலைன்னு நான் சொல்லலை. குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது தாமதமாகும். அதற்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஜனசங்கம் என்ற அடிப்படையில், அது வந்து முழுக்க முழுக்க இந்துக்களின் உரிமைகளுக்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிசி செய்கிறது, இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸினுடைய ஆரம்பகால நிலைப்பாடு, அது பெரிய கலவரங்கள், அது மேற்கு வங்கத்திலலாம் பெரிய இழப்புகளை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் உருவாக்கியது. இப்போ அந்த நேரத்தில் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி என்ற ஒரு மாபெரும் தலைவரால் அன்றைக்கு ஜனசங்கம் உருவாக்கப்பட்டு, அன்னைக்கே பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து, அன்னைக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு 303 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியாக உருமாறி இருக்கிறது. அப்போ இதனுடைய நோக்கம் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவது, இந்துக்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது. இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசின்னு காங்கிரஸ் செய்ததுன்னா அதை எதிர்த்து நாம் இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்தது. 1980களில் அது பாரதிய ஜனதா கட்சியாக மாறி மறைந்த மாண்புமிகு பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இந்த கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது, அப்போ தான் முதல் முதலாக இதில் இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களை இணைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து சிக்கந்தர் பக்த் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இணைக்கிறாங்க. அவரை பொதுச் செயலாளர் என்ற மிக முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க. பிறகு கொஞ்ச காலம் கடந்து போகிறது, அதற்கு பிறகு சிறுபான்மை சமூகத்திற்கு ஒரு சில முக்கியத்துவம் தரணும், அப்போ சிறுபான்மை அணின்னு ஒன்று உருவாக்குவோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் சித்தாந்தம் இது எல்லாத்தையும் அந்த மக்களுக்கு சொல்வதற்கு அந்த சமூகத்திலிருந்து சில ஆட்கள் தேவை அப்படின்னு சிறுபான்மை அணின்னு உருவாக்கி, அது கடந்த காலங்களில் பெருசாக செயல்படனாலும் இப்பொழுது பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போவதில் சிறுபான்மை அணி சிறப்பாக செயல்படுது, அச்சத்தை போக்குவது, பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அந்த மக்களுக்கு விளக்குவது, இந்த வேலைகளை செய்யும். இப்போது அரசின் நலத்திட்டங்களில் பாரத பிரதமரை பொறுத்தவரை பாகுபாடு பார்க்கல. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்னு எல்லாருக்கும் சம அளவில் நலத்திட்டங்கள் கிடைக்குது. அதில் ஏழைகளாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால 30% அளவிற்கு அரசின் நலத்திட்டங்களில் பயனடைகிறார்கள். அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு சரிசமமான பிரதிநிதித்துவம் தராததற்கு காரணம், ஹிந்துத்துவ பெல்ட்ல இந்துக்களை உருவாக்கி ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு 2 இஸ்லாமியருக்கு கொடுத்தா அப்ப அந்த மோடில் இருக்கிறவங்களை டக்குன்னு வந்து மாற்ற முடியுமா? அது தேவையற்ற விமர்சனத்தை ஏற்படுத்துமா? அது அரசியல் பின்னடைவு ஏற்படுத்துமா அப்படின்ற நிலையை அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. ஒரு அரசியல் கட்சி அப்படித்தான் சிந்திக்கும். இன்னொன்னு, ஒரு இஸ்லாமியரை நிற்க வைக்கும் பொழுது
இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி கிடைக்குமா? இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இடத்துல நிற்க வைத்தால் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவே மாட்டாங்க. முற்றிலுமாக அந்த இஸ்லாமிய கேண்டிடேட்டாக நம்ம ஒருத்தரை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிறுத்தினாலும் அவரை புறக்கணிப்பாங்கன்னா அதுக்கு அங்கே ஒரு ஹிந்துவை நிற்க வச்சு ஹிந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணிடலாம் அப்படின்னு அரசியல் கட்சியாக அவர்கள் கருதுவதில் நியாயம் இருப்பதாக நான் உணர்றேன். அதே வேளையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்ற வருத்தமும் வேதனையும் எல்லோருக்கும் இருப்பது போன்று எனக்கும் இருக்கிறது. ஆனால் அது கிடைக்காது, இவங்க கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கல. நிச்சயமாக அளிப்பார்கள். அது காலதாமதமாகலாம், காலங்கள் மாறும், அரசியல் சூழல் மாறும், அவர் மேலே எங்களுடைய மத்திய தலைமை எடுக்கிற முடிவுகள் மாறும் பொழுது நிச்சயமாக இங்கே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி அளிக்கும் முழுமையாக நம்புகிறேன். இல்லை, இதில் இப்போ நீங்களே வந்து சிறுபான்மையருக்கு அந்த அளவுக்கான முக்கியத்துவம் வந்து அது இந்துக்கள் கட்சியோட கொள்கை அடிப்படையிலேயே இருக்கிறதால அது தர தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் வந்து இஸ்லாமியர்கள் உங்களை போன்றவர்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படிங்கிற போது, அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பாஜக இங்கே செய்கிறது வந்து டோக்கனிசம் தானே, அதாவது பெயருக்குன்னு வந்து இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை நம்ம உடனே வைத்துக் கொள்வது. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கான ஒரு பதவியோ இல்லை வேறுமான விஷயங்களோ தராமல் இருக்கிறது கிட்டத்தட்ட டோக்கனிசம் தானே. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருந்துற போது அதில்? இதை நீங்கள் அப்படி டோக்கனிசம் சொல்ல முடியாது. நம்பிக்கையை பெறுவதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களை அந்த இடத்தில் பார்க்கிறது. சார், ஒரு நாலு இஸ்லாமியருக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்தா நம்பிக்கை வராதா சார்? ஒரு 5 எம்பிக்கள் வந்து கொடுத்தா நம்பிக்கை வராதா சார்? அதாவது வெறும் கட்சியை சேர்ந்தா நம்பிக்கை வந்துருமா? திரும்பவும் இஸ்லாமியர்களை அவருடைய மதத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்த்து அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புவதாக எனக்கு தெரியல. நான் என்ன பார்க்கறேன்னா, அந்த கட்சியில நம்பிக்கையோடு உழைத்து அர்ப்பணிப்போடு தியாகம் செய்து அந்த கட்சியில பல ஆண்டு காலம் விசுவாசமாக இருந்து பல்வேறு விமர்சனங்கள், தாக்குதல்கள், அல்லது தனிநபர் தாக்குதல், அல்லது சமூக எதிர்ப்பு, இதெல்லாம் தாண்டி கட்சியினுடைய கொள்கைக்காக அந்த சமூகத்தினத்திலையும் ஒரு நல்ல புரிந்துணர்வு அவர்கள் ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது இஸ்லாமிய சமூகத்திலிருந்து யாரெல்லாம் தலைவர்களாக வருகிறார்களோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் நிச்சயம் வழங்கும். இப்போ 5 காலம் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 5 காலத்தில் ஆரம்பத்தில் எதிர்த்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. தர்காக்கெல்லாம் வரவே கூடாதுன்னு சொன்ன நிலை மாதிரி இன்றைக்கி தர்காக்கில் என்னை சீஃப் கெஸ்ட்டாக அழைக்கிறாங்க. மசூதிகளில் வரவே கூடாதுன்ற நிலை மாதிரி இன்றைக்கி பல மசூதிகளில் என்னால் தொழுகையில் ஈடுபட முடிகிறது. இந்த நிலை மாறுவதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கட்சியின் கொள்கைக்காகவும் பாடுபடுகிறார், இஸ்லாமிய சமூகத்தை விட்டு கொடுக்காம நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார் அப்படின்னு என்னை இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு பார்க்கிறாங்க. அப்போ விமர்சனங்களை தாண்டி வரவேற்பு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வருகிறது, கிறிஸ்துவ சமூகத்திலிருந்து வருது. இந்துக்களும் என்னை எப்படி பார்க்குறாங்கன்னா, பிஜேபி என்பதை தாண்டி ஒரு நல்ல இஸ்லாமியராக இருக்கிறாரு, தேசப்பற்று பேசுகிறாரு, எல்லா சமய நம்பிக்கைகளுக்கு மதிப்பளிக்கிறாரு, திருக்கோவிலாக இருக்கட்டும் தேவாலயங்களாக இருக்கட்டும் எல்லோத்திற்கும் சம மதிப்பளிக்கிறார், அங்கே செல்லுகிறார், அங்கே அவர்கள் கொடுக்குற மரியாதை ஏற்றுக்கொள்கிறார், அவர் அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அப்போ இது நல்லிணக்கம், இப்படி தேவை, இப்படி ஒருவர் தேவை என்று பெரும்பான்மை இந்து சமூகமும் அரவணைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறேன். அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு வரக்கூடியவர்கள் ஏதோ இஸ்லாமியன்ற போர்வையில் வந்தால் எம்பி கொடுத்துருவாங்க, எம்எல்ஏ கொடுத்துருவாங்கன்னு வராங்க. இந்த தேர்தலுக்கு சட்டமன்றத்துக்கு வராங்கன்னா பிறகு அவங்க பாராளுமன்றத்துக்கு இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க நோக்கம் நிறைவேறலும் வேற கட்சிக்கு போயிடுவாங்க இயல்பாகவே. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, சட்டமன்ற பாராளுமன்ற என்ற நிலையை தாண்டி ஒரு உண்மையான இஸ்லாமியனாக, ஒரு உண்மையான தேசபக்தனாக, உண்மையான பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனாக இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை ஒருவர் செய்ய முடியும், அது வேலூர் இப்ராஹிம் தமிழகத்தில் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கணும் என்பதற்கு நான் பாடுபடுகிறேன். அந்த வாய்ப்பின் பலன் எனக்கு கிடைத்தாலோ அல்லது வரக்கூடிய காலத்தில் என்னுடைய சமூகத்திற்கு கிடைத்தாலும் அதை நான் பெருமையாக கருதுகிறேன். மாற்றத்திற்கான வித்தாக என்னை அர்ப்பணிக்கிறேனே தவிர நானே அதை வந்து அனுபவிக்கணும் என்ற நோக்கம் இருந்தால் மற்றவங்கள மாதிரி நானும் ஓடி போயிடுவேன். ஒரு காலத்திலும் அப்படி எனக்கு நோக்கம் கிடையாது. நிச்சயமாக இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக, இந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக, பிரதமரின் நலத்திட்டங்களை கொண்டு செல்வதற்காக பாடுபடுவேன். என்னுடைய மரணத்தின் போது என் உடலின் மீது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியின் கொடி பொருத்தப்படும் அல்லது தேசிய கொடி பொருத்தப்படுமே தவிர வேற எந்த கட்சிக்கும் என்னுடைய உயிர் இருக்கும் வரை போக மாட்டேன். ஏன்னா நான் அற்ப நோக்கங்களுக்காக இங்கே வரல, ஒரு அடையாளத்திற்காக, ஒரு சித்தாந்தத்தினுடைய தலைவனாக இஸ்லாமிய சமூகத்திலிருந்து அர்ப்பணித்து உழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு உண்மையான தொண்டனாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கான முதல் பெருமை, அதை நிச்சயம் நிலைநாட்டுவேன். அந்த நிலை எனக்கு என்றைக்கு எல்லா மக்களாலும் கிடைக்கிறதோ அது என்னுடைய முதல் வெற்றி,
நிறைவான வெற்றி என்று நான் கருதுகிறேன். இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லும்போது தொகுதி சம்பந்தமாக சொன்னீங்க. தொகுதியில் வந்து ஹிந்து கேண்டிடேட் போடுறாங்க, இஸ்லாமிய கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்னு. சிறுபான்மையினர் அதிகமாக இருந்தாலும் அங்கே ஹிந்து கேண்டிடேட் போட்டு அங்கே ஹிந்து கன்சாலிடேஷன். ஆனால் இது மற்ற மாநிலங்களில் ஹிந்து கன்சாலிடேஷன், இந்த சோகால் இந்த கவு பில்ட்னு சொல்லப்படக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஹிந்து கன்சாலிடேஷன் இருக்குது. ஆனால் நம்ம மாநிலத்தில் ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு ஒன்று இல்லாத போது அப்போ ஏன் இங்கே வந்து இஸ்லாமியர்களை வந்து போகிறதுல பாஜக என்ன தயக்கம் இருக்க போது? இங்கே தான் ஹிந்து கன்சாலிடேஷனே இல்லை, ஸோ இங்கே இஸ்லாமியர் கேண்டிடேட் வந்து நீங்கள் போட்டாலும் அதுக்காக அதுக்கான ஒரு விஷயம் இருக்க போகிறதில்லை அப்படிங்கிற போது அப்போ ஏன் ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் போடக்கூடாது? ஹிந்து கன்சாலிடேட் இல்லை என்பதற்காக அதை உருவாக்காமல் எப்படி ஒரு கட்சி இருக்க முடியும்? இந்து கன்சாலிடேட் தேவை, அதை உருவாக்கக்கூட வேலையை பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்துக்களுடைய உரிமைகளுக்காக அறநிலையத்துறையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. கோவில்கள் நடக்கூடிய அநீதிகளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சனாதன தர்மத்திற்கு எதிராக போராடுகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் போராடி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களை எதிர்த்து களமிறங்கி போராடுகிறது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறது. அப்போ இந்து மக்களுக்கான ஒரு அடையாளமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் களமிறங்கி வேலை செய்கிறது. அப்போ இந்து கன்சாலிடேட் ஓட்டு என்பதை ஒரு கட்டத்தில் உருவாக்கித்தான் ஆகணும். இல்லைன்னா இங்கே இந்து என்ற ஒரு மரபை, ஒரு நம்பிக்கையை அழித்தொழிக்கக்கூடியதாக ஆண்ட கட்சியும் இருக்கிறது, ஆளுகிற கட்சியும் இருக்கு. பெரிய வித்தியாசம் இல்லை இவர்களுக்கு மத்தியில். அந்த முயற்சி பாஜக எடுத்துக்கிறது. இல்லை, ஆளுங்கட்சி என்ன இருக்கு, அவங்க வந்து நாங்கள் தான் வந்து கும்பாபிஷேகம், இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்றோம், இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம், எங்க வீட்டில் நாங்கள் கும்பிடுறோம், எங்க கட்சியில 90% இந்துக்கள் இருக்காங்க, இது எல்லாத்தையுமே சொல்றது அவங்க தான். அவங்க எப்படி எதிர்பார்க்காங்கன்னு சொல்லி இதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஒருத்தரை வீட்டுக்கு வரவேற்று அவருக்கு நல்ல தலைவாழை போட்டு நல்ல உணவு பரிமாறி பிறகு சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு பொன்னாடையெல்லாம் போர்த்தி ஒரு செருப்படுத்து அடித்தா எப்படி இருக்கும்? நீங்கள் என்னங்க இப்படி செருப்படுத்து அடிச்சிட்டீங்க, ஏங்க அதை மட்டும் பார்க்குறீங்க, அந்த ஒரு செயலுக்காக எங்களை புறக்கணிப்பீங்களா? சாப்பாடு போட்டிருக்கிறோம், தலைவாழையில் நல்ல உங்களை வந்து வரவேற்றிருக்கிறோம், பொன்னாடையெல்லாம் போர்த்திருக்கிறோன்னு சொன்னால் அந்த மனிதன் ஏற்றுக்கொள்வானா? ஏய், இவ்வளோ செஞ்சது பெருசு இல்லைப்பா, நீ என்னை அவமானப்படுத்திட்டில்ல அப்படின்னு தான் அந்த மனுஷன் சொல்லுவான். அந்த மாதிரி நாங்கள் வந்து அறநிலையத்துறை நடத்துகிறோம், கும்பாபிஷேகம் நடத்துகிறோம், அதை பண்ணுறோம், 85% இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க என்ற சொல்கிற டைலாக் எல்லாம் தாண்டி நேரடியாக சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துவதன் மூலம், இந்துக்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்துவதன் மூலம், அதாவது பல்வேறு தொண்டு தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்களை இழிவுபடுத்துவதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதனுடைய செயலை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களை பாகுபடுத்தி அச்சமூட்டி ஒரு பக்கம் வைத்திருக்கிறது. அப்போ இந்த செயலை இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களை வந்து எப்படி இந்து சமூகத்திற்கான ஆதரவாளர்களை பார்க்க முடியும்? முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஹிந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறோம், ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் சிறுபான்மை சமூகத்திற்கான விழிப்புணர்வு கொடுக்கணும். ஹிந்து ஓட்டை ஒருங்கிணைப்பதனால் இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு வந்துடப்போகுது? ஹிந்து ஓட்டை ஒருங்கிணைப்பதனால இஸ்லாமியத்தினுடைய நம்பிக்கையோ அவருடைய உரிமைகளோ எங்க பாதிக்கப்பட போகுது? இல்லை, ஆனால் அது கிடையாது. ஆனால் அது இல்லை, அது கரெக்ட் தான். பட் ஆனால் அது பெருவாரியான மாநிலங்களில் எந்த மாதிரியான உங்களை அந்த இந்து கன்சாலிடேஷன் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம்ல. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்து கன்சாலிடேஷன் இங்கே நடந்ததை விட ஒரு எதிர்ப்புணர்ச்சியை ஊட்டி கன்சாலிடேஷன் நடந்தது தானே இங்கே ஜாஸ்தியாக இருக்கு. குறிப்பாக வந்து அப்படி தானே கன்சாலிடேஷன் நடக்கு அப்படிங்கிற போது அப்போ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுற கன்சாலிடேஷன் வந்து மட்டும் விழிப்புணர்வு அடிப்படையில் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான மாநிலம். இங்கே வந்து எதிர்ப்புணர்வை விதைப்பக்கூடிய எண்ணங்கள் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. நேற்றைய தினம் வந்து கோவை குண்டு வெடிப்புடைய 26வது ஆண்டு நினைவு தினம். கோயம்புத்தூரில் நான், எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், பல மிக முக்கிய இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், கோவை குண்டு வெடிப்பில் பலியான குடும்பம், அதை நேரடியாக பார்த்தவர்கள் நிறைய பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தாங்க. அந்த இடத்துல பேசும் பொழுது கூட எங்களுடைய மாநில தலைவர் என்ன சொன்னார்னா, 58 பேர் வந்து இந்த குண்டு வெடிப்பில் பலியாகி இருக்கிறார்கள், அதில் 6 பேர் இஸ்லாமியர்கள், அந்த 6 பேரில் 2 பேர் குழந்தைகள். நாளை எங்களுடைய ஆட்சி வரும் பொழுது எந்த இடத்தில் நாங்கள் நிகழ்ச்சி நடந்துச்சோ அந்த இடத்தில் நினைவு தூண் நாங்கள் வைக்கும் பொழுது இஸ்லாமியர்களுடைய பெயரும் அதில் இருக்கும், அந்த குழந்தைகளுடைய இஸ்லாமிய குழந்தைகளின் பெயரும் அதில் இருக்கும். ஏன்னா எங்களை பொறுத்தவரை தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம், அது மதத்தின் அடிப்படையில் அல்ல என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்காக அந்த நினைவு தூண்டில் இஸ்லாமியருடைய பெயரும் இருக்கும் அப்படின்றது. இதுதான் வந்து நாங்கள் ஏற்படுத்துகிற இந்துத்வா, நாங்கள் ஏற்படுத்துகிற ஹிந்து ஓட்டு கன்சாலிடேட். அப்போ தீவிரவாதிகளை எதிர்க்கிறோம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அது இஸ்லாமிய பெயரை வைத்து கொண்டு இருந்தால் அவர்களையும் எதிர்க்கிறோம், அதே வேளையில் இஸ்லாமிய மக்களை எதிர்க்கவில்லை, அவருடைய தியாகங்களும் அடையாளப்படுத்தப்படும், நினைவுபடுத்தப்படும், அவர்களுக்காகவும் அந்த நினைவு தினம் கொண்டாடப்படும் என்பதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடு. இதை தெளிவாக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ மாற்றத்தை நோக்கி நாம் ஒரு ஸ்டெப்பு முன்னால் வைக்கணும் அப்படின் பொழுது அதை தமிழகத்தில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் எனக்கு இவ்வளவு உரிமைகள் இருக்கு, எல்லா இடங்களிலும் சுற்றுப்பயணம், காவல்துறை, இவ்வளவு அடக்குமுறை, தொடர் கைது, இதெல்லாம் தாண்டி
கட்சி எனக்கு வந்து ஒரு பின்புலமாக இருப்பதனால நிறைய செய்திகளை சிறுபான்மை மக்களுக்கு கொண்டு போக முடியுது, பெரும்பான்மை இந்து சகோதரர்களுக்கு நிறைய செய்திகளை கொண்டு போக முடிகிறது. என்ன பிறப்பால் இஸ்லாமியனாக இருந்தாலும் என்ன பெரிய அளவுக்கு ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு பார்க்காம எல்லோரும் அரவணைப்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இது சீட்டுக்கு கொடுப்பாங்களான்றதான் உங்கள் கேள்வியாக இருக்குது. எம்பி சீட்டு கொடுப்பாங்களா, எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா, நான் சொன்னதுக்கு வந்துடணும். நீங்கள் அது வந்து கன்சாலிடேட்டு அவர் நின்றா வெற்றி பெறுவாரா, அல்லது பல்வேறு விஷயங்களில் இன்னும் அவருக்கு தாமதப்படுத்துவோம், இல்லை காலங்கள் போகட்டும், 5 வருஷம் தானே இருக்குது, இன்னும் 10 வருஷம் பொறுத்து கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களோ அது அவர்களுடைய நோக்கம். நான் வந்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் வரலை, வந்திருந்தால் இந்நேரம் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கலாம், இல்லை யார்த்தையாவது கையேந்தி நிற்கலாம். அப்படி என்ன இதுவரை பாரதிய ஜனதா கட்சியில் யாருமே சொல்லலை, சொல்ல முடியாது, நெஞ்சை நிமிர்த்து சொல்லுவோம். யாரிடத்திலும் கையை நீட்டி என் பர்சனல் தேவைக்கு 1000 ரூபா கூட வாங்கினது கிடையாது எந்த நிர்வாகி இடத்துலையுமே. அதனால் இதை பல முறை நான் சொல்லியிருக்கேன். அதற்கு காரணம் எனக்கு நெஞ்சுறுதி இருக்கிறது, தப்புன்னா தப்பு, அது பாஜக நிர்வாகி செஞ்சாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த உளப்பூர்வமான உறுதி இருப்பதனால என் கட்சியை நான் நேசிக்கிறேன், சித்தாந்தத்தை நேசிக்கிறேன். அதில் புரிதல் இல்லாமல் யாரோ சிலர் தவறு செஞ்சாங்கன்னா அதை எதிர்ப்பேனே தவிர கட்சியினுடைய கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டு தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். இல்லை அப்படி பார்த்தா இப்போ உத்தரகாண்டில் நடந்தது இல்லை ஒரு சம்பவம், அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது உங்கள் கட்சி தான். அங்கே நடந்த அந்த மசூதி சம்பவம் பார்த்தோம், அதை ஒட்டி நடந்த அந்த அசம்பாவிதங்களையும் பார்த்தோம். இதில் வந்து அரசு மேலே தான் வந்து குற்றச்சாட்டே வந்து சொல்கிறாங்க, இது தவறுன்னு ஒத்துப்பீங்களா? அப்போ உண்மையாகவே அந்த சம்பவத்தில் கொஞ்சம் நிதானமாக அந்த அரசு செயல்பட்டு இருக்கலாமோ என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது அந்த சம்பவம். ஏன்னா அந்த உத்தரகாண்டில் ஹல்த்வானி மாவட்டத்தில் நடந்த மசூதியினுடைய இடிப்பாக இருக்கட்டும், தர்காவுடைய இடிப்பாக இருக்கட்டும், அது வந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் தான் இருக்குது. நீண்ட காலமாக இருந்தாலும் அரசுக்கு தேவை என்றால் அரசு வந்து அதை கையகப்படுத்தும், இது வந்து இயல்பாக இருக்கிற உண்மை. ஆனால் அந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னா, முதல் நாள் வந்து பொது சிவில் சட்டத்தை யூனிஃபார்ம் சிவில் கோட பாஸ் பண்ணுறாங்க, இரண்டாவது நாள் அது இடிக்கப்படுகிறது. யூசிசி வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து டிக்ளேர் பண்ணும் பொழுது பெரிய அளவிற்கு நாடு முழுக்க சிறுபான்மை மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை திட்டமிட்டு ஊடகங்களும் காங்கிரஸ் திமுக போன்ற அந்தந்த ஜோனல் பார்ட்டிகள் எல்லாமே எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குகிறது, பொது சிவில் சட்டம் என்பது சிறுபான்மை மக்களுடைய மத சடங்குகளின் உரிமைகளை பறிக்கிறதுன்னு திட்டமிட்டு ஒரு பிரச்சாரம் நடக்குது. அப்படி ஒன்றுமே அதில் கிடையாது. ஒன்று ரெண்டு விஷயங்கள் அப்படி இருந்தாலுமே கூட ஒரு சில பொதுவான விஷயங்கள் வரும்பொழுது எப்படி கிரிமினல் விஷயங்களில் இந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் 20 கோடி பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலையை மாற்றி மீண்டும் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும்னு நினைக்கிறாங்க. அந்த மனநிலையில் இஸ்லாமியர்கள் ஒரு எதிர் மனநிலை அல்லது ஒரு அச்சம் அல்லது ஒரு வேதனை அப்படின்னு இருக்கும் பொழுது அடுத்த நாள் நிலம் கையகப்படுத்துவதற்காக அரசு நிலத்தை ஏற்கனவே கோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை வைத்து இவங்க வந்து இடிக்கிறாங்க போது தேவையற்ற ஒரு பிரச்சனை உருவாகும் என்பது அரசுக்கு தெரியாமல் இருக்குமா என்பது $1 மில்லியன் கேள்வியாக நான் பார்க்குறேன். அப்போது அவர்கள் நீண்ட காலம் அது எடுக்காமல் இருக்கிறோம் எடுத்துறோன்னு நினச்சி எடுத்த நேரம் முதல் நாள் இதை பாஸ் பண்ணிட்டு ரெண்டாவது நாள் எடுக்கும் பொழுது இயல்பாகவே இஸ்லாமிய மக்களுக்கு தவறான புரிதல் உள்ளடக்கத்தில் அவங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்கத்திலிருந்து ஒரு வெறியான ஒரு மனநிலை அல்லது எங்களை திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க அல்லது எங்க வழிபாட்டு தளத்தை இடிக்கிறாங்கன்ற அந்த நோக்கம் வரும். அதனால்தான் இந்த சம்பவத்தை பெரிய கலவரமா மாறிடுச்சு. இல்ல இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க வந்து தமிழகத்துல என்ன சொன்னீங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்க ஒரு இந்து கன்சல்டேஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் தான் சொன்னேன் எதிர்ப்புணர்ச்சியை தூண்டியா அப்படின்ட்டு, அது வந்து அந்த மசூதி இடிப்பு சம்பவங்கிறது ஒரு எதிர்ப்புணர்ச்சியை தூண்ட விதமா அமையாதா என்ன? நிச்சயமா இது எதிர்ப்புணர்ச்சிக்காக செய்யல, ஒரு அரசு செய்தது அரசு நிலத்தை கையகப்படுத்தணும்னு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ரீ ராமஜென்ம பூமியில் இன்றைக்கி ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவிலின் சாலை விரிவாக்கத்திற்காக மிகப்பெரிய அளவிற்கு அரசு நிலத்தில் இருந்து எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது 2 மசூதிகள் இடிக்கப்படுகிறது, 7 கோவில்கள் இடிக்கப்படுகிறது. ஆனால் அங்கே எந்த பிரச்சனையும் வரலை. அதற்கு காரணம் என்னென்னா முன்கூட்டியே சொல்லிட்டாங்க இந்த இடத்திற்கு பதிலிடம் தரும், அதே மாதிரி வந்து இந்த நிலம் எடுக்கிறோன்னா அது பழைய மசூதியாக இருந்தாலும் பழைய கோவிலாக இருந்தாலும் ஒரு புராதான சின்னம், இந்த தேசம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராமஜென்ம பூமியில் நம்ம கோவில் அமைச்சிருக்கிறதுனால 1000 மக்கள் 1,00,000 மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சாலை விரிவாக்கம் தேவை என்பதெல்லாம் அரசு வந்து தெளிவுபடுத்தி விட்டு பிறகு இடிக்கும் பொழுது அது பெரிய இஷ்யூ ஆகலை. மசூதி அங்கேயும் இடித்தாங்க, கோவில் அங்கேயுமே இடித்தாங்க. பல இடங்களில் சாலை விரிவாக்கத்திற்காக பல்வேறு காரணங்களுக்காக மசூதிகளோ கோவில்களோ இடிக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் கூட இங்கே கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அங்கு செய்யாமல் ஒரு சம்பவம் நடந்து அடுத்த நாளே அது நடக்கும் பொழுது சட்டத்தின்படி அது நியாயமாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தில் அந்த நேரத்தில் அது செய்தது என்பது தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை.
இன்னொரு பக்கம் நீங்க பார்க்கணும், சரி இது அரசு பக்கம் இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னா இஸ்லாமியர்கள் அதை எப்படி கையாண்டு இருக்கணும், சட்டத்தை மீறி ஒரு அரசு செய்வதாக இஸ்லாமியர்கள் நினைத்தால் ஆல்ரெடி கோர்ட்ல அந்த வழக்கு இருக்கு, கூடிய விரைவில் தீர்ப்பு வரப்போகிறது. ஒன்று தீர்ப்புக்கு எதிர்நோக்கி இருப்போம், தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் நாம் அந்த இடத்துல மசூதி கட்டலாம், அல்லது தீர்ப்பு சாதகமாக வந்தால் தீர்ப்புக்கு நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதை விட்டுட்டு உடனடியாக உணர்ச்சி பிறக்கால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 200-300-500 பேர் இந்த மாபா சேர்ந்தால் இஸ்லாமியர்கிட்ட ஒரு சில புரிந்துணர்வு இல்லாத ஒரு வெறித்தனம் வந்துடுது, அது ஆபத்தானது. அது எல்லா இடங்களையுமே நான் பார்க்குறேன். எங்கெல்லாம் அப்படி திடீர்னு ஒரு 300-500 சேர்ந்துறாங்களோ யாரோ ஒரு 10 கத்துமா ஏதோ ஒன்று தூண்டி விடுவாங்க, டக்குன்னு போய் பஸ்ஸை எரிச்சிருவான், காவல்துறையுடைய வாகனத்தை எரிச்சிருவான், கல்லை எரிவான், அதில் 15 காவல்துறையினர் பெருசாக பாதிக்கப்படுவாங்க, மண்டை உடையும். அதுதான் கரெக்டான டைம் இவர்கள் மறுபடியும் என்ன செய்வாங்க, விரட்டுறதுக்காக கண்ணீர் புகை உண்டு, லத்தி சார்ஜு, துப்பாக்கி சூடு நடக்கும், 10-20 இஸ்லாமியர்கள் பலியாயிருவாங்க. இது வழக்கமாக இந்த நாடு சுதந்திரம் பெற்றதுலேருந்து நடக்குதுன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒரு புரிதல் வேணும். இது மாதிரி விஷயங்களில் அரசு இயந்திரத்தோடு எதிர்த்து மோதுவது என்பது மிகப்பெரிய இழப்பை நாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களோட அவர்களோட புரிதல் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஆனா இந்த மாதிரியான அகற்றும் போது ஒரு சமூக பதற்றம் ஏற்படும், இதன் மூலியமா இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கறத ஒரு அரசு அவங்களுக்கு கூடிய இன்டெலிஜென்ஸ் மூலியமா அதை வந்து கண்டறிஞ்சிருக்கு, அதை வந்து தடுத்துருக்கணும்ல. அரசு தானே இங்க வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தானே அவங்களோட புரிதல், ரெண்டாவது அவங்களோட புரிதல் நீங்க வச்சுக்கலாம். முதல் தவறு செய்தது வந்து அரசு தரப்பு தானே. அரசுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்துருச்சு, வந்த பிறகு அதற்கேற்ப மிக முக்கியமான ஒரு இடத்துல பேசி இது விஷயங்கள் இருக்குது நாங்கள் இடிக்கிறோம்னு சொல்லிட்டு காலையிலிருந்து பேச்சுவார்த்தை நடந்து மாலையில் தான் அந்த இடிபாடுகளே ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மாபு சேர்ந்துருச்சுன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அங்கே நடந்துச்சு. பிறகு காவல்துறையை தாக்குறது, பிறகு காவல்துறை வந்து தன்னகத்தை காப்பாற்றிக் கொள்ளணும், அரசு இயந்திரம் இல்லையா, அப்போ அது அதனுடைய தாக்குதல்னா அது பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். மீண்டும் சொல்கிறேன், அது வருத்தமான நிகழ்வு, ரொம்ப வேதனை அளிக்கிறது, அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்க கூடாது. அரசு அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சற்று தாமதம் ஆகியிருக்கலாம், அது சிறப்பாக இருந்திருக்குன்றத ஒரு தனிப்பட்ட ஒரு பொது வாழ்வில் இருக்கக்கூடியவனாக நான் பார்க்கிறேன். அதே வேளையில் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து இது மாதிரி விஷயங்களில் இடிக்கப்பட்டாலோ தங்களுடைய இடம் பாதிக்கப்பட்டாலோ உடனடியாக கற்களையும் ஆயுதங்களையும் எடுத்து காவல்துறையை தாக்குறது, பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது என்பது அவர்கள் 10% சேதப்படுத்தினால் 100% அதற்கான பாதிப்பை அவர்கள் அடைகிறார்கள். இது நிதர்சனமான உண்மை. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று, அரசு வரம்பு மீறுகிறது என்றால் நீதிமன்றத்துக்கு போவோம், அல்லது அரசு இப்படி செய்வது அந்த அதிகாரிகள் செய்து விட்டார்கள் என்றால் அந்த அரசு இடத்துல மீண்டும் போய் நம்ம முறையிடுவோம். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு? ரெண்டு தானே இருக்குது. ஒன்று, அரசினிடத்தில் நீங்கள் நியாயப்படி முறையிடணும், அரசு உங்களுக்கு சார்பாக இல்லைன்னா நீதிமன்றத்தில் முறையிடணும். ரெண்டையும் விட்டுட்டு நீங்கள் ஆயுதம் ஏந்தி அல்லது மாப கூப்பிட்டு நீங்கள் ஒரு உணர்ச்சி பெருக்கால் எதை செய்தாலும் அது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி சொல்வதனால ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு இல்லாமல் இவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு அல்லது பிஜேபி எது செஞ்சாலும் நியாயப்படுத்துகிறாருன்னு நினச்சாங்கன்னா அது என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா இழப்பு என்பதை நான் தினந்தோறும் பார்க்குறேன், இந்த இழப்புக்கு தீர்வு தான் என்னால் சொல்ல முடியும். இன்றைய நிலையில் இஸ்லாமியர்கள் ஆயுதங்களை எடுப்பதோ கூட்டம் சேர்த்து மிகப்பெரிய ஆக்ரோஷமான முடிவுகளை எடுத்து தாக்குதலில் ஈடுபடுவதோ மிகப்பெரிய ஆபத்து 100 இஸ்லாமியர்களுக்குத்தான் இருக்குமே தவிர அரசுக்கு அதனால் பாதிப்பு அல்ல என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக சரியாக இருக்கும். இயல்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய நலத்திட்டங்கள் நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்லி நிறைய இஸ்லாமிய மக்கள் இப்படி சேர்த்து கொண்டு வரும்போது இந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதோ ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்துட்டால் அது எங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. எல்லாரும் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க, மசூதி அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, தர்காவை அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி 1-2 நடப்பதனால பிரதமருடைய ஒரு மேம்பட்ட பார்வை இன்னைக்கு வளர்ச்சியின் பாதையில் சிறுபான்மை மக்களை கொண்டு போகிறது, நாடு முன்னேற்றத்தில் அவர்களும் பங்கு பெற வேண்டும் என்று நினைப்பது, இது இடையூறாக ஆகிவிடக்கூடாது என்பதை நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு புரிந்துணர்வாக சொல்கிறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி சம்பவங்கள் இல்லாமல் இருப்பதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவராக என்னால் என்ன முடியுமோ நான் முன்னெடுப்பேன், என்னுடைய தேசிய தலைமைக்கு சொல்லுவேன். இல்லை, இதில் இன்னொரு ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்தது அந்த பொது சிவில் சட்டம் அவங்க கொண்டு வந்த மாநில சட்டசபையில் கொண்டு வந்தது. ஏற்கனவே வந்து பொது சிவில் சட்டமாகட்டும் இல்லை சிஏஏயாக இருக்கட்டும், சிஏஏ தேர்தலுக்கு முன்பாக வந்துடும் உள்துறை அமைச்சர் சொல்லிவிட்டார். ஸோ பொது சிவில் சட்டமும் எப்போ வேணால் வரலாம், இல்லை தேர்தலுக்கு அப்புறம் வரலான்ற மாதிரியான உரிமை இருக்குது. அப்படிங்கிற போது எதுக்கு ஒரு மாநில அரசு இவ்வளோ வந்து அர்ஜென்ட்டாக வந்து அவங்க ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது அர்ஜென்ட் கிடையாது. 75 முன்னால் இல்லை ஒரு மாநில அரசு தான் நான் சொல்கிறேன். பொது சிவில் சட்டம் என்பது 75 முன்னால் அரசியல் அமைப்பினுடைய 4வது பிரிவில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அன்றைக்கே சொல்லப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவருடைய காலத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளதை
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 55 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறாங்க. அவர்கள் கொண்டு வரலை, அவர்களை கொண்டு வருவதற்கான விருப்பம் இல்லை. என்ன வாக்கு வங்கி அரசியல்? எல்லோருக்குமான கிரிமினல் சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் ஏன் எல்லோருக்குமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரல? அவர்கள் அன்றைக்கே கொண்டு வந்திருந்தால் இன்னைக்கு இது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி செயல்படுகிறது, சிறுபான்மை மக்களை அழிக்க நினைக்கிறது என்ற தேவையற்ற வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஏன்னா ஒரு சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது உடனடியாக பல விஷயங்களை அமல்படுத்தியிருந்தால் காலப்போக்கில் அதை மக்கள் வந்து பழகி இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி பொது கிரிமினல் சட்டங்களை பழகி இருக்கிறார்களோ அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தையும் பழகி இருப்பாங்க. அன்றைக்கு விடுபட்டதை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது. அரசியல் அமைப்பினுடைய எல்லா விஷயங்களும் இந்த மக்களுக்கு பயன்பெற வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று நினைத்ததுனால எங்களுடைய அரசியல் தேர்தல் நிலைப்பாட்டில் அதை கொண்டு வந்திருக்கிறோம் வாக்குறுதியாக. அந்த அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை நாடு முழுக்க கொண்டு வரப்படும் என்பது மத்திய அரசின் நிலைப்பாடு. அதே மாதிரி எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறதோ அங்கேயும் கொண்டு வருவோம் என்பதனுடைய முன்னிலையாகத்தான் இன்னைக்கு உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அஸ்ஸாமில் அதற்கான முன் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச தேர்தலுக்கு முன்னாலே அஸ்ஸாமில் பொது சிவில் சட்டத்தினுடைய அந்த நிலைப்பாடு வந்துடும், சட்டம் அமலாக்கப்படும். இப்போ குஜராத்தில் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் விரைவாகவே பொது சிவில் சட்டம் வரும். இந்த தேர்தலுக்கு நெருக்கு வட்டத்தில் அல்லது தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு 3வது முறை பதவியேற்கும் பொழுது நாடு முழுக்க பொது சிவில் சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்றோம். இதுல வந்து என்ன கேள்வினா, நாடு முழுவதும் கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற போது ஏன் மாநில அரசு அரசுகள் திடீர்னு பண்ணுவோம்? அதுவும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய அரசுகள் ஏன் திடீர்னு கொண்டு வரும்? ஒவ்வொரு மாநிலத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகள், எதிர்நோக்கக்கூடிய எதிர்ப்புகள் அல்லது எது சீர் செய்யப்பட வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு வித்தியாசமான காரணிகள் இருக்கும் இல்லையா. அப்ப ஒவ்வொரு மாநிலத்தில் முதலில் கொண்டு வரும் பொழுது அந்த பிரச்சனைகள், சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எல்லோருக்குமான ஒரு கம்பைன் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்கும் சமத்துவமா சரியா கொண்டு வர, பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொண்டு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடா கூட இதை நீங்க பார்க்கலாம். வெவ்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு கஷ்டம் பழக்க வழக்கங்கள் இருக்கும், அப்போ அதுல வந்து பின்னடைவு ஏற்படக்கூடாது. அப்போ தென்கிழக்கில் இருக்கிற, வடகிழக்கில் இருக்கிற வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள நடைமுறைகளுக்கு ஏற்ப கொண்டு வர வேண்டும் என்றால் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில ஆட்சி நடைபெறுகிறது அங்கே கொண்டு வந்து அதில் ஒரு யூனிட்டியை கொண்டு வந்து பிறகு அது மத்திய தலைமையில் நடைபெறும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு சுமூகம் இருக்கும், எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், அதற்கான ஒரு முன்னேற்பாடாக கருதலாம். இதில் சிஏஎன் சொல்லப்படக்கூடிய அந்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், அந்த சட்டம் வந்து தமிழகத்தில் நான் வரவிட மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்கிறார். இன்னொரு பக்கம் அந்த சிஏஏ சட்டம் தேவையில்லை, அதற்கு அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு எதிர்கட்சி சொல்றார். ஸோ ஒரு மாநிலத்திற்கு கூடிய பிரதானமான 2 கட்சிகளை வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது சிஏஏ அப்படிங்கிற தமிழகத்தில் எந்த அளவுக்கு வந்து அதை ப்ராக்டிஸ் ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணுங்கிற மாதிரியான அறிவிப்பு வந்திருக்கிறது. அரசியல் அறிவு இவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப கடினமான வார்த்தை என்றாலும் கூட ஏன் இப்படி ஒரு வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக பேசுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய முதன்மையான கேள்வி. ஏனென்றால் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது தமிழக அரசுக்கு உட்பட்டதா, இவர்கள் கொண்டு வரோம் கொண்டு வரல அனுமதிப்போம் அனுமதிக்கலன்னு சொல்கிறதுக்கு? இது தமிழகத்தை பற்றி பேசலை, பாரதத்தை பற்றி பேசலை, பாரதத்துக்கு வெளியே இருக்கிற ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாட்டிலிருந்து அங்கு இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக மத வழிபாடு செய்ய முடியாமல் பல ஆண்டுகளாக 30 வருஷம் 25 வருஷமாக நம்ம தேசத்தில் வந்து அகதிகளாக இருக்கக்கூடியவர்கள், சொல்லப்போனால் 2014க்கு முன்னால் உள்ளவர்கள், பிரதமர் ஆட்சிக்கு வந்து நரேந்திர மோடி ஐயா வந்த பிறகு உள்ளவர்களுக்கு கிடையாது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வரைக்கும் இருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி அகதிகளுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டமே தவிர இந்த தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ கணக்கெடுக்கப்படுவதோ அல்லது நாடு முழுக்க அதன் மூலமாக கணக்கெடுக்கப்படக்கூடிய விஷயமே இது கிடையாது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய 3 நாடுகளை சார்ந்தவர்களுக்கான சட்டம் எனும் பொழுது இங்க இருக்கிற ஐயா ஸ்டாலின் வந்து நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? இதுல உங்களுக்கு என்ன ஸ்டாண்டு? நீங்க என்ன பாகிஸ்தான் பேசி பேசுறதுக்கு வெளித்துறை அமைச்சரா நீங்க, இல்ல நீங்க பாரதத்தினுடைய மத்திய அமைச்சரவையில் ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறீங்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது வந்து இவர் எடுக்கிற ஸ்டாண்டு. அதை விட ஒரு பெரிய காமெடி பாருங்க, ஐயா இபிஎஸ் இதை சொல்றாரு. அவர் ஆட்சி காலத்தில் தான் சொன்னார் சிஏஏ பெரிய ஆபத்து கிடையாது, பிரதமர் சொல்லிட்டாரு, மத்திய அமைச்சர் சொல்லிட்டாரு, நானுமே சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இந்த ஷாஹின் பாக்னு எல்லா இடங்கள்லையும் கூட்டங்கள் நடத்தினாங்க, உண்ணாவிரதம் நடத்தினாங்க, இஸ்லாமியர்கள் நிறைய போராட்டம் நடத்தினாங்க. அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக சொன்ன அதே ஐயா இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது வந்து நாங்கள் வரவிட மாட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு இஸ்லாமிய வாக்கு வங்கி தேவை, சிறுபான்மை வாக்கு வங்கி தேவை என்பதற்காக எவ்வளவு கீழிறங்கி போக முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கி பொய்ய சொல்ற வேலையை
ஒரு நம்பிக்கை துரோகத்தை ஐயா இபிஎஸ் இஸ்லாமிய சமூகத்துக்கு பண்றாரு. அதையெல்லாம் தாண்டி எஸ்டிபி போன்ற பயங்கரவாத சக்திகளோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்கிறார் என்றால் அதிமுகவில் உள்ள தொண்டர்களை அதை ரசிக்கல. இது ஒரு ஆபத்தானது. இந்த ஆபத்தான முடிவை இபிஎஸ் எடுத்திருக்கிறார் என்றால் அதற்கான விலையும் அவரே வந்து கொடுப்பார். இது இயல்பு. எஸ்டிபி எப்படி நீங்க வந்து அந்த மாதிரி டேர்ம் பண்றீங்க? அது வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி. அதோட தாயமைப்ப வேணா பிஎஃப் இருக்கலாம், அது வேணா அது வந்து உள்துறை அமைச்சகம் தடை செஞ்சிருக்கு. அரசியல் கட்சியா இருக்கும் போது அது நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? எஸ்டிபி என்பது ஒரு பயங்கரவாத சக்தி. இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவை செய்து இந்து தலைவர்களை அல்லது எங்களை போன்ற ஹிந்துத்துவா என்ற உயரிய கொள்கையை இஸ்லாமிய நம்பிக்கையோடு பேசக்கூடியவர்களை அழிப்பதற்கு கொலை செய்வதற்கு முயல்கிற ஒரு கட்சி என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவது ஆதாரத்தின் அடிப்படையில், சும்மா பிடிக்கல அப்படின்றதற்காக கிடையாது. நான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை நேசிக்கிறேன். இஸ்லாமியர்களின் குரலாக இருக்கிற, ஹிந்துக்களின் குரலாக இருக்க ஆசைப்படுற எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைக்க நான் பாடுபடுகிறேன். ஆனால் எஸ்டிபிஐ போன்றவர்கள் அல்லது இந்த தமுமுக போன்ற பிரிவினைவாத சக்திகளை ஏன் பெயரை சொல்லி எதிர்க்கிறேன், இதை சொன்னால் எவ்வளவு எதிர்ப்பு வரும், எவ்வளவு எனக்கு உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் ஏன் எதிர்க்கிறேன் என்றால், இவர்கள் ஒரு பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தால் அந்த பால் விஷமாயிரும்ல, அந்த மாதிரி இந்த சமூகத்தை விஷமாக்கக்கூடியவர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேரள மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓபிசி அணியின் மாநில செயலாளர், அவரை ஒரு வீட்டில் அவங்க குடும்பத்தோடு இருக்கும்போது விடிய காலையில் டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனைவி வீட்டுக்குள்ளேருந்து அவரை கொண்டு வர வச்சு வெட்டி கொலை செய்கிறாங்க. கொலை செஞ்சதில் யார் கைது செய்யப்பட்டா? 15 பேரும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் கைது செய்யப்படுகிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், பாலக்காடில் இதே மாதிரி எஸ்டிபிஐ பிஎஃப்னுடைய இந்த கட்சி நிர்வாகிகளால் ஒரு சுயம் சேவக் ஆர்எஸ்எஸ் அவர் மனைவி பிள்ளையோடு போகும்போது மனைவி பிள்ளையை கண்ணு முன்னாலே வந்து அவரை வெட்டி கொலை செய்கிறாங்க. இந்த ரெண்டு சம்பவத்திலையுமே அவர் ஸ்ரீனிவாசன் அவர் படுகொலை செய்யப்படுகிறார். செய்யப்பட்ட 5 மணி நேரத்துக்குள்ளார நான் போய் அவர் வீட்டில் போய் பார்க்குறேன். அந்த குடும்பமெல்லாம் குந்தளிக்கிறாங்க, அழுகிறாங்க, என்னை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. அப்போது இஸ்லாமிய நம்பிக்கை அவர்களுக்கு எதிரானதாக தெரியல. அப்படின்னா நானும் தொப்பி வச்சு தாடி வச்சு தானே போனேன், இவரை உள்ளே விடாதீங்க, இவரை மாதிரி ஒரு மதத்தில் உள்ளவர் தான் என் கணவனை கொண்டுட்டாங்கன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அந்த சகோதரன் வந்து என்னுடைய சகோதரன் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்றத என்னை கெட்டிப்பிடிச்சு அழுக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு அல்ல. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்களும் அந்த வீட்டில் பக்கத்தில் எல்லாரும் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கு எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாத சக்திகள் செயல்படுகிறது. அதனால் படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். 15 பேருக்கு தூக்கு தண்டனா? அந்த 15 பேரும் யார்? இளைஞர்கள். அப்போ இவனெல்லாம் மூளைச்செலவு பண்ணி இந்த 15 பேருடைய வாழ்க்கை போயிடுச்சு. 15 பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படி பார்ப்பாங்க அந்த ஊரில்? எல்லாரையும் ஒரு தீவிரவாதியாக பார்க்க மாட்டாங்களா? 15 குடும்பத்தினுடைய வாழ்க்கை போயிடுச்சு. அப்போ இதையெல்லாம் நாங்கள் வந்து எதிர்க்கிறதுக்கு காரணம் நியாயம் இருக்கு இல்லையா? எஸ்டிபிஐ தமிழகத்திலிருந்தும் தேசத்திலிருந்தும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கேடுகட்ட ஒரு ஆபத்தான இஸ்லாமிய அமைப்பு. அந்த வழியில் இன்னைக்கு தமுமுக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திரு ஜவாஹிருல்லாவும் பிரிவினைவாதிகளுக்காக குண்டுவெடிப்பு தீவிரவாதிகள் வெளியே வர வேண்டும் என்று பேசுகிறார். இதெல்லாம் ஆபத்தான போக்கு. இதை எதிர்த்த உடனே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு வேலூர் இப்ராஹிமை பிம்பப்படுத்தினால் இன்னும் 100 மடங்கு எதிர்ப்பேன். என்னை பொறுத்தவரை தீவிரவாத பயங்கரவாதத்தை இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் யார் செஞ்சாலும், அது எஸ்டிபியோ தமுமுகவோ ஜவாஹிருல்லாவோ எவர் செய்தாலும் நெஞ்சுறுதியோடு எதிர்ப்பேன். அதுதான் இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்கான வழி என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அந்த சமூகத்தின் வழியும் வேதனைகளும் எனக்கு தெரியும். இந்த சமூகம் எதனால் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால பாரபட்சம் இல்லாமல் என்னுடைய எதிர்ப்பு இருக்கும். இது இந்து செஞ்சாலும் எதிர்ப்பு இல்லை. இந்துவே இதே தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை செஞ்சாலும் கடுமையாக எதிர்ப்போம். இன்னைக்கு வந்து நீங்கள் பாருங்க, ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை நடந்துச்சு. முன்னாள் பாரத பிரதமராக இருந்த அவரை நாங்கள் போற்றுகிறோம். அரசியல் ரீதியான எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் இதை செய்த எல்டிடியை இன்னைக்கு வரைக்கும் தீவிரவாதிகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர, பிரபாகரன் ஒரு ஹிந்து, அந்த எல்டிடியில் இருக்கிற எல்லாருமே ஹிந்துக்களாக இருக்கிறார்கள், அதனால் கட்டிப்பிடிச்சி ஆற தழுவி நாங்கள் எல்டிடிவியை வரவேற்கிறோம்னு சொன்னோமா? எங்களுக்கு ஹிந்து இஸ்லாமியர் என்ற பாகுபாடு கிடையாது. தீவிரவாதத்தை யார் செய்தாலும் அதை வேறுறுப்போம். அது முடிந்தவரை மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு நசுக்கும். அதில் வேலூர் இப்ராஹிம் வந்து பேசுறேன்னா நான் உண்மையை பேசுறேன், நேர்மையை பேசுறேன். இது அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளுக்கு பிடிக்கலன்னா என்னால என்ன பண்ண முடியும்? நான் உண்மையை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி, வாழ்த்துக்கள்.